வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொலைபாலம் நேயர்களை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய தொலைபாலம் நேயர்களை நிகழ்ச்சியில் மருத்துவத்துறையை சார்ந்த பல வல்லுநர்கள் வந்திருந்து மருத்துவத்துறை சார்ந்த நம்மளுடைய சந்தேகங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்காக நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி இணைகிறாங்க. புதுச்சேரி அரசின் மருத்துவத்துறையை சார்ந்த நலவழித்துறை ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்ட அதிகாரி டாக்டர் ஆனந்தலட்சுமி அவர்கள், வணக்கம். வணக்கம் நேர்களே, உங்களுக்கு அந்த ஆயுஷ்மான் திட்டம் பற்றி காப்பீடு திட்டம் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2272487. மேம், இப்போ ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம் அதை பற்றியும் அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மேம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா நமது பாரத பிரதமரால் 2018 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செப்டம்பர் 23 அன்று துவங்கப்பட்டது. இத்திட்டம் 50 கோடி மக்களை இத்திட்டத்தில் கொண்டு வந்து மருத்துவ சேவை இலவசமாக செய்வதற்கு நமது பிரதமரால் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஓகே மேம், இப்போ இந்த இந்த திட்டத்தில் இப்போ வந்து புதுசாக யாராவது இணையணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து எங்கே போய் அதுக்காக இணையணும், ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, இல்லை எந்த இடத்துக்கு போகணும், அதுக்கான அவங்க ஏதாவது ஆவணங்கள் ஏதாவது கொண்டு போகணுமா, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த திட்டம் வந்து ஒரு ஹை டெக்னாலஜி பேஸ்டு சிஸ்டம். இதில் வந்து ஃப்ராடுலண்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைக்கிறதுக்கோசரம் இந்த திட்டத்தில் வந்து நமது இதை நடத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஹேஸ் டெசிக்னேட்டட் அன் ஏஜென்சி. அந்த ஏஜென்சி பேர் வந்து நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி. தி நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி இம்ப்ளிமெண்ட்ஸ் இட் அட் டெல்லி. அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. இந்த நிறுவனம் தான் இந்த திட்டத்தை அவங்களுடைய கைட்லைன்ஸை வச்சு நம்ம இந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டுட்டு போகிறோம். இந்த திட்டத்துக்கு வந்து முதல் கட்டமாக நமது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 344,188 பேர்கள் நமக்கு ரேஷன் கார்டு இருக்குது. இந்த 344,000 பேரில் 1,03,066 பேர் தான் நமது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் 100,000 குடும்பங்களை அங்கீகரிக்கப்பட்டது. இந்த 100,000 குடும்பங்களுக்கு பலவித methods of identification இருக்குது. அது known as beneficiary identification system. இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து நீங்களாக கூட am I eligible என்ற ஒரு ஆப்பில் நீங்கள் செக் பண்ணலாம். இரண்டாவது வந்து அனைத்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஜென்ரலாக பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ், மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ், இந்த மருத்துவமனைகளில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருந்தது. ஆனால் இந்த திட்டம் வந்து ஒரு கார்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கே நமக்கு 20 நிமிஷம் ஆனதுனால பல தடவை நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இந்த சிக்கல்கள் பல மாநிலங்களும் சொன்னதுனால இந்த வருடம் ஜனவரி 13 2021 இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம வந்து சிவில் சப்ளைஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி வெறும் ஆதார் கார்டு அசல், ரேஷன் கார்டு அசல் நேரடியாக அங்கே வந்து கைரேகையை வச்சு நமக்கு இந்த திட்டத்தில் பதிவு செஞ்சுக்க முடியும். தேங்க்யூ மேம். இப்போ இந்த திட்டத்து மூலமாக வந்து இப்போ ஒருத்தர் பதிவு பண்ணுறாங்கன்னா எந்தெந்த மருத்துவமனைகளில் அவங்க வந்து போய் சிகிச்சை பெற முடியும்? புதுவை மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 23 மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி, ராஜீவ்காந்தி விமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ், மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ், ப்ளஸ் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் மன்னாடிப்பேட், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் கரிக்குலம்பாக்கம், ஜிஹெச் காரைக்கால், ஜிஹெச் மாஹே, ஜிஹெச் யானம், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் திருநள்ளார், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் பல்லூர், இது வந்து அரசு மருத்துவமனைகள். இது இல்லாமல் 11 தனி ஜிப்மா, இது இல்லாமல் தனியார் மருத்துவமனைகள் வந்து 11 மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ், லக்ஷ்மி நாராயணா, அறுபடை வீடு, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ், புதுச்சேரி கேன்சர் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், பாஷ் ஹாஸ்பிட்டல், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் இப்போ வந்து பிம்ஸ் மருத்துவமனையும்
செந்தில் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஜோதி ஐ கேர், அப்புறம் மாஹையில் ஒரு கம்யூனிட்டி டயாலிசிஸ் சென்டர், இது நாலும் ப்ராசஸில் இருக்குது. ஒன்ஸ் அவ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மேற்கொண்டு அந்த மருத்துவமனைகளை அங்கீகரிக்கப்படலாம் இத்திட்டத்தில். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் சொன்னீங்க, அரசு மருத்துவமனைகளும் சொன்னீங்க. நம்ம பொதுவாக அரசு மருத்துவமனைகளுக்கு போனால் வந்து இலவசமாகவே வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தால் என்ன பயன்? இந்த சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த திட்டம் வந்து ஆக்சுவலி த ஃபண்டிங் ஃபார் திஸ், நமது புதுவை மாநிலத்தில் நமக்கு ஜான்வரி 13th 2021 அனைத்து சிவப்பு அட்டைக்காரர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வர வந்திருக்கிறோம். இந்த அனைத்து சிவப்பு அட்டைக்காரர்களும் ஏற்கனவே இல்லாமல் நமக்கு வந்து இலவச சேவை தான் அரசு மருத்துவமனைகள் நடக்குது. ஆனால் அந்த அரசு மருத்துவமனைக்கு கவர்மெண்ட்டு ஸ்பெண்டிங், இந்த ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெவென்யூ டு த ஹாஸ்பிட்டல். அதனால் நம்ம சேவை செஞ்சு அந்த சேவை மூலயமா வர கிளைம்ஸை, அந்த கிளைம்க்கு உண்டான அமௌண்ட்டை த ஹாஸ்பிட்டல் கேன் டெவலப் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சப்போஸ் ஒரு சிடி ஸ்கேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ரிப்பேர் இருக்குது, இன்றைக்கி ஒர்க் பண்ணலன்னா வி கேன் ரெஃபர் தட் பேஷண்ட் டு அ ப்ரைவேட் நர்சிங் ஹோம், கெட் இட் சிடி டன். அந்த சேவை வந்து அரசு மருத்துவமனையால் இந்த கிளைம் பண்ண அமௌண்ட்டில் அதை செட்டில் பண்ண முடியும். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெவென்யூ டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் யூ கேன் இம்ப்ரூவ் தி ஹெல்த் கேர் டெலிவரி டு தி பெனிஃபிஷரிஸ். அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி இந்த பேஷண்ட்ஸ் வந்து அங்கே போகும்போது இந்த ஆயுஷ்மான் பாரத் அடையாள அட்டையை கொண்டு போச்சோம். ஓகே, தேங்க்யூ மேம். இப்போ வந்து புதுவையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய முகாம்கள் போட்டு ஆயுஷ்மான் பாரத், பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்துக்காக வந்து செயல்படுத்திட்டு வராங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து 191,000 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் நமது புதுவை மாநில அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த 191,000 குடும்பத்தில் வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் 70,000 ஃபேமிலிஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த 3 மணி வரைக்கும் 69,750 குடும்பங்கள் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம கவர் பண்ண வேண்டியது 130,000 குடும்பங்கள் நம்ம கவர் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா 400,000 நபர்கள் நம்ம பண்ணி ஆகணும். இந்த 400,000 நபர்களை நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 3 மந்த்ஸ் வச்சுருக்கோம். இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளார நம்ம முடிக்கிறதுக்கோசரம் தொகுதி வாரியாக எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோடைய உதவியால் இந்த ஸ்கீமை அந்தந்த தொகுதியில் இருக்கிற அனைத்து ரெட் கலர் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸையும் நம்ம முகாம் நடத்துகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 இடத்துல இந்த முகாம் நடத்தியிருக்கிறோம். காலாப்பேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டடி ஸ்கூல், பிளைண்ட் ஸ்கூல். அதேமாரி லாஸ்பேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பண்டிட் துரைசாமி ஸ்கூலில் நடத்தியிருக்கோம். அரியாங்குப்பம் எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல் ப்ளஸ் சத்தியமூர்த்தி திவான் ஸ்கூலில் நடத்துகிறோம். அதே மாதிரி வில்லியனூரில் சப்சென்டர் மணவெளியில் நடத்துகிறோம். தட்டாஞ்சாவடி ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா வினோபா நகர், முத்துரங்கன் அரங்கம் ஸ்கூலில் ப்ளஸ் அந்த பொன்னியம்மன் கல்யாண மண்டபத்தில். இது வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதுனால ஒரு நாளைக்குன்னு எங்களுக்கு 3,700 நபர்ஸ் நாங்கள் கவர் பண்ண முடியுது. நியர்லி 2,000 குடும்பங்கள் ஒரு நாளைக்கு எங்களால் கவர் பண்ண முடியுது. அது இது எதுக்குன்னா மக்கள் வந்து அவங்க இடத்துல இருந்து எங்கள் இடத்துக்கு வராமல் நாங்கள் அவங்க வீட்டுக்கிட்ட போய் இது பண்ணோம்னா அந்த மக்களுக்கு அந்த திட்டத்தை பற்றிய ஒரு அவேர்னஸ் வரும், ப்ளஸ் அவங்க வந்து ஈஸியாக வந்து என்ரோல் பண்ணிட்டு போகலாம். அதனால தான் இந்த திட்டத்தை அதுவும் ஸ்கூலில் வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்கூல் சில்ட்ரன் வில் கம் டு நோ அபவுட் இட். தேர் இஸ் அசோசியேஷன், பேரண்ட்ஸ் அசோசியேஷன், ஸோ த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேன் டேக் அப் வித் தி பேரண்ட்ஸ் அசோசியேஷன். அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நாங்கள் பார்த்து போட்டிருக்கோம். அப்படி பண்ணும்போது என்ரோல்மெண்ட் வில் பி ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர். தேங்க்யூ மேம். ஒரு கால் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம், தொலைபாலம். ஹலோ, ஹலோ மேடம். வணக்கம் சார். மேடம் உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். குமார் மேடம், புதுச்சேரியில இருந்து. சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன? ஒண்ணு இல்லை மேடம், இது வந்து ரெட் கலர் கார்டு இருக்குங்க மட்டும்தானா இல்ல எல்லா கலர் ரேஷன் கார்டு இருக்கும் சார்? இது இப்போது 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 2021 வந்து அனைத்து ரெட் கலர் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் ஒரு மாற்றம் என்னன்னா 100,000 குடும்பம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்ததில் 2011 சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸில் தேர்ந்தெடுத்துல போயிட்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்க ஆயுஷ்மான் பாரத்தில் எம்பானாலும் எல்லாமே போர்ட்டலில் இருக்கும், வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படியே இல்லைன்னா நியரஸ்ட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கனாலே இந்த கார்டை காமிச்சாலே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையான்னு அந்த மருத்துவமனைகளே சொல்லிடுவாங்க. ரெண்டாவது வந்து அங்கே ஒரு டிஸ்பிளே இருக்கும்,
ஆயுஷ்மான் பாரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைனு ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஓகே மேம், இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையான நோய்கள் எல்லாம் வந்து கவர் பண்ணுறாங்க? இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்காங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம், தொலைபாலம். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். சங்கரன்கோயிலிருந்து பேசுகிறேன், மணிராஜ். ஆ, கேட்கலாம் சார் உங்கள் சந்தேகத்தை. அதாவது இந்த கார்டு அப்ளை, கார்டு எனக்கு வேணும், அது வந்து என்னெல்லாம் வேணும், அதுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும்னு கேட்குறீங்க? சார் இங்க பாண்டிச்சேரியில தானே சார்? மேம் அவங்க தமிழ்நாடுல இருந்து கால். தமிழ்நாடுனா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் லெட்டர் வந்திருக்கும். அப்படி அந்த பிரைம் மினிஸ்டர் லெட்டர் இல்லைனா கூட நீங்கள் இருக்கிற ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட போனீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டை காமிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணும்? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வரீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு வரணும், உங்கள் மொபைல் நம்பர், ரேஷன் கார்டோட, அதுக்கப்புறம் ஆதார், இது மூணு தான் தேவைப்படும். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். காது கருவி வந்து 5000 இருக்குது, 500000 இருக்குது. எங்களுக்கு அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த டிவைஸ் வந்து என்ன பேக்கேஜ் ரேட்டோ அதுதான் எலிஜிபிள் ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அதான் நான் கேட்டேன், எந்தெந்த நோய்கள்லாம் வந்து இந்த திட்டத்தின் கீழே சிகிச்சை பெற முடியும்? இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனால 1393 ப்ரொசீஜர்ஸ். இது வந்து சராசரி ஒரு மனிதனுக்கு எந்த நோய் வருமோ அத்தனை நோய்களுக்கும் இந்த 1393 பேக்கேஜஸ்லேயே அது அடங்கிடுது. அதையும் மீறி இப்போ லேட்டஸ்ட்டாக கோவிட் வந்து அப்போ இன்க்ளூட் இல்லாததுனால இந்த கோவிட் டைம் இந்த 18 மாதங்களுக்கு கோவிடையும் இந்த இந்த திட்டத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஏஏஒய் அந்தோத்தியா ஆரோக்கிய யோஜனா அந்த திட்டத்துக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதுக்கோசரம் 1,500,000 ரூபாய் அந்த ஏஏஒய் குடும்பங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த பிஹெச்ஹெச் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு இருக்காங்க, அந்த மக்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டர் டிஸ்கிரிஷனரி கிராண்ட்டுன்னு சொல்லி 1,50,000 ரூபாய் அந்த ஸ்கீம் அந்த மக்களுக்கும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ சராசரி ஒரு மனிதனுக்கு எந்த நோய் வந்தாலும் இந்த திட்டத்தில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதனால நீங்க வந்து இந்த கார்டு கிடைச்சதுன்னா இது ஒரு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஓகே மேம், நல்லா இருக்கலாம், ஆனா தேவைப்பட்டா நம்ம உபயோகிக்கிறதுக்கு ஒரு காப்பீடு இருக்கு. ஓகே, நன்றி மேம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் சொன்னீங்க, 15 லாக்ஸ் வரைக்கும் கூட சொன்னீங்க. மினிமம் எவ்வளோ அமௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே சிகிச்சை பெற முடியும் மேம்? இந்த ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேஒய் அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனால ஒரு குடும்பத்துக்கு 500,000 ரூபாய், ஒரு குடும்பத்துக்கு வருடா வருடம் 500,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய் வந்து இட்ஸ் ஓன்லி ஃபார் டிரான்ஸ்பிளான்ட், அது வந்து அந்த செலக்டட் ஏஏஒய் ஃபேமிலிஸ்க்கு தான். அனைத்து மக்களுக்கும் சராசரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருடத்திற்கு 500,000 ரூபாய் தான். இது எத்தனை நபர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கிடையாது, ஒரு குடும்பத்துக்கு 500,000 ரூபாய். இன்றைக்கு ஒரு கொடுத்த ஒரு தலைவருக்கோ ஒரு தலைவிக்கோ இல்லை அவங்க குழந்தைங்களுக்கோ 1,00,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாங்கன்னா அந்த திட்டத்தில் மிச்சம் இருக்கிற 4,00,000 ரூபாயை மற்ற 4 நபர்கள் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமையும் போகலாம், அதை பற்றி கிடையாது. ஆனால் இந்த ஒரு வருடம் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த வருடத்துக்கு தான், இதை நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஓவர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர்க்கு இட் இஸ் அகெயின் 5 லாக்ஸ் நியூ டு யூ. ஓகே, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் 7 லாக்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு நான் போன வருஷம் யூஸ் பண்ணலை அப்படின்னா முடியாது. 5,00,000 ரூபாய் தான் நாங்கள் கொடுப்போம், மித்த 2,00,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். இது இதனுடைய மெயின் இம்பார்ட்டண்ட் இதுனா இது கேஷ்லெஸ், நீங்கள் எங்கேயுமே இந்த அட்டைய வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் போதும், நீங்கள் வந்து கையில் பணம் தேவை கிடையாது, பேப்பர் டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் இட் இஸ் அக்ராஸ் த நேஷன், இந்தியா முழுக்க இந்த திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. 3வது வந்து இது வந்து காப்பீடு அட்டை, நீங்கள் ப்ரீமியம் கட்டலை, கவர்மெண்ட் உங்களுக்கோசரம் கட்டுது. ஸோ இட் இஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே மேம், இப்போ வந்து இப்போ நம்ம இந்த திட்டத்தில் சேர்றதுக்காக ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னாக்கா
அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த குடும்பத்தோட தலைவர் மட்டும் போனால் போருமா, இல்லை எத்தனை பேருக்கு ஒரு குடும்பத்தில் எலிஜிபிள் இருக்குது? இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கலாம், மூணு பேர் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே அதில் போய் ஜாயின் பண்ணுமா, இல்லை எந்த இந்த குறிப்பிட்ட வயசு எதுவும் இருக்குதா? அதுக்குள்ளார ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம், தலைப்பாலம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். தமிழ்நாட்டில் வந்து சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு இருக்கு. அந்த சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இந்த ஆயுஷ்மான் பாரத், இஃப் யூ ஆர் அ உங்களுந்து ஆயுஷ்மான் பாரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் எனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், எனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள். நீங்க எதிர்பார்க்க வேண்டியதில்லை, இது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஆதார் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம், தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நாளைக்கு கூட நான் என்னுடைய ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் கொண்டு கொடுத்தா அந்த அதுல கொடுத்துருவாங்க சார், கொடுத்துருவாங்க சார். கார்டு கிடைக்குமா? கார்டு கிடைக்கும், கிடைக்கும். தமிழ்நாட்டில் தனி ஸ்கீம் அது, சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னே இருக்கு. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே சார், தேங்க் யூ சார். ஸோ அதான் மேம், ஒரு குடும்பத்தில் இந்த திட்டம் வந்து பிறந்த குழந்தையிலிருந்து தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். அதான் ஆன் த டே த சைல்டு இஸ் பார்ன், அது பிறந்த உடனே ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஊனம் இருந்தால் கூட அந்த ஊனத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே அந்த இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த திட்டத்துக்கு குழந்தை எப்படி கைரேக வைக்கும், குழந்தைக்கு எங்கே ரேஷன் கார்டு இருக்குன்னு சொல்லாதீங்க. அது வந்து அப்பாவோட ரேஷன் கார்டுலேயே அந்த குழந்தைக்கு பதிஞ்சிடுவாங்க. அப்புறம் 5 வயது ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து கைரேக வச்சு அதை புதுப்பிச்சுக்கணும். இதுதான் இந்த திட்டத்தில். ப்ளஸ் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் அட்டையில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இந்த இண்டிவிஜுவல் ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து குடும்ப தலைவர் வரைக்கும் வந்து பார்த்தா அவருக்கு வரைக்கும் தான் அந்த எலிஜிபிலிட்டி கிடைக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் வந்து அந்த திட்டத்தில் பதிஞ்சு கார்டு வாங்கிக்கணும். பிறகு வந்து இந்த குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, யூஸ்வலாக பிரிஞ்சு போனாங்கன்னா புதுவை மாநிலத்தில் தே வில் பிகம் எல்லோ கார்டு, ஸோ அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் டிலீட்டட். அதேமாரி மகள்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து போகிற இடத்துல அவங்க எல்லோ கார்டாக இருந்துச்சுன்னா அந்த கேர்ளுக்கு எலிஜிபிலிட்டி போயிடும். ஆனால் கார்டு வந்து அதே மாதிரி மருமக இங்கே வந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். ஸோ இதை நம்ம ரேஷன் கார்டில் புதுப்பிக்க புதுப்பிக்க அது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போர்ட்டல், இது நானோ நீங்களோ எந்த மனிதனால செய்கிறதில்ல, ஒன்ஸ் த கார்டு இஸ் ஆடட் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி என்டர்ட் இன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போர்ட்டல். இங்கே நம்ம டிலீட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிலீட் ஆகும். இட்ஸ் அ வெரி டைனமிக் டேட்டா. ஓகே மேம், தேங்க்யூ. ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம், தலைப்பாலம். சொல்லுங்க. எப்போ கிடைக்கும், கிடைக்குமா இல்லை என்ன பண்ணுறது? 70 ரூபா பணம் கட்டி பதிவு பண்ணோம், இது வரைக்கும் கார்டு வரல, வருமா இல்லை வேற மறுபடியும் பதிவு பண்ணணுமா?
சார், நீங்கள் பொது சேவை மையத்தில் மே 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பதிஞ்சிருந்தீங்கன்னா அந்த கார்டு இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த போர்ட்டலில் பிளாக் பண்ணியிருக்காங்க. அது அந்த டேட்டா இன்டிகிரேஷன் இந்த குடும்பங்கள் ஆட் பண்ணதுனால புது திட்டங்கள் வந்திருக்கிறதுனால அந்த டேட்டா இன்டிகிரேஷன் நடக்கிறதுனால அந்த பொது சேவை மையம் மூலயமா நடத்துகிற போர்ட்டல் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து இது வரைக்கும் எங்கக்கிட்ட சில 9000 கார்டுகள் இருக்குது. ஆனால் அது வந்து அந்த போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்டிஃபை பண்ணால் தான் எங்களால் அந்த கார்டு இஷ்யூ பண்ண முடியும். தேங்க் யூ சார். கார்டு வராததுனால நீங்க சொல்லு, கார்டு இருந்தா தான் சார் பண்ண முடியும். கார்டு இல்லைன்னா பண்ண முடியாது சார். கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் செக்அப் பண்ணிக்கலாமா? ஃபுல் செக்அப்னு தேவை பண்ண முடியாது, வெறும் தேவைப்படும் போது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆமா சார், ஆமா சார். ஐயா நீங்க இப்ப அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்க வந்து நீங்க பொது சேவை மையத்துல பதியாதீங்க. அது ரெக்டிஃபை ஆச்சுன்னா நாங்களே பொது சேவை மையத்துக்கு சொல்லிடுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க போய் வாங்கிக்கலாம். தயவு செய்து நீங்க இப்ப எங்கேயும் அலைய வேண்டாம். அது சரியானதுக்கு அப்புறம் நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், பேப்பர்லயும் அட்வர்டைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஐயா அதுல இருக்கு திரும்ப பதிவு பண்ண வேண்டாம். இல்ல வேண்டாம் சார், பதிவு பண்ண வேண்டாம், பதிவு பண்ண வேண்டாம். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, வணக்கம். தேங்க்யூ சார். மேம் இப்போ வந்து அவங்க திரும்ப அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு எப்போ வரும்னு தெரியாதப்போ இப்போ போயிட்டு அரசு மருத்துவமனையில் இப்போ போய் அவங்க புதுசாக பதிவு பண்ணுற மாதிரி புதுசாக பதிவு பண்ணி, ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி என்டர்ட் இன்சைட். அந்த என்டர் ஆனது வந்து நாங்கள் ஐதர் நாங்கள் அப்ரூவ் பண்ணணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணணும். அந்த பவர்ஸ் எங்களுக்கு தான் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து அவ்வளோ தூரம் ரிஜெக்ட் பண்ணால் திருப்பி அந்த 9000 பேரும் திருப்பி நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த போர்ட்டல் டு கெட் இட் ரெக்டிஃபைட். ஒன்ஸ் அந்த போர்ட்டல் வந்து கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் 9000 பேரும் அப்ரூவ் பண்ணிவிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் அவசர தேவை இருக்குது, எதாவது அவசர சிகிச்சை தேவை அப்படின்னாக்கா அவங்க வந்து இது ஏதாவது ஒரு ப்ரூஃபை காட்டி அவங்க பண்ணி அந்த இதை எடுத்து நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து இந்த கார்டை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு புதுசாக அவங்களுக்கு போட்டு கொடுக்க முடியும். ஓகே, இல்லைனா பண்ண முடியாது. ஓகே, இது இட்ஸ் அ ஃபுல்லி செக்யூர்ட் சிஸ்டம். நம்ம வந்து எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த டிவைஸை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். நம்மளா வந்து இதில் மாற்ற முடியாது. அதுதான் அந்த திட்டத்தோடைய செக்யூரிட்டி அது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப்போ வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் போயிட்டு பதிய போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த கார்டு வந்து எப்போ கிடைக்கும், அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த கார்டு வந்து எப்படி, அந்த கார்டு வந்து நம்ம எவ்வளோ தூரம் கூடவே வச்சுருக்கணுமா, இல்லை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது அதை எடுத்துகிட்டு போகணுமா, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். இப்போ யூஸ்வலாக வந்து நீங்கள் பதியிறப்பயே அடுத்த 10 நிமிஷத்தில் நாங்கள் கார்டு கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து முகாம்கள் சிறப்பு முகாம்கள் நடத்துறதுனால ஒரு நாளைக்கு 4000 கார்டு உழுறதுனால இட் இஸ் டேக்கிங் ஃபார் அஸ் அட்லீஸ்ட் 3 to 4 days அது அப்ரூவ் பண்ணி நாங்கள் பெனிஃபிஷரிஸ்க்கு அது கொடுக்கறதுக்கு மினிமம் 4 days ஆகுது. அதுக்கு இப்போ கார்டு என்ரோல்மெண்ட் ஜாஸ்தி ஆகவே அது நாங்கள் தான் அப்ரூவ் பண்ணணும். நாங்களே என்ரோல் பண்ணணும், நாங்களே அது அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஆகுது. இல்லைனா 4 நாளைக்கு அடுத்த 10வது நிமிஷமே கார்டு கையில் கொடுத்துருவோம். பட் இந்த மாதிரி சிறப்பு முகாம்கள் நடத்துறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால் நாங்கள் பதிய போதே எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸால் அந்த தொகுதி வாரியாக செய்கிறதுனால நாங்கள் முடிச்சுட்டு அவங்க கார்டை அவங்க கிட்ட கொடுத்துருவோம். அந்த எலெக்டட் ரெப்ரசன்ட் அவங்க மூலயமாவே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இந்த கார்டு வந்து உங்களுக்கு கையில் 5 லட்சம் ரூபாய் நீங்கள் கையில் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு சின்ன அட்டையை வந்து நம்ம பர்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம பணம் கைக்கு வெளியில் போனோம்னா பணம் இல்லாமல் போக மாட்டேங்கிறோம்ல, அதே மாதிரி இந்த கார்டு இல்லாமல் நீங்கள் வெளியில் போகக்கூடாது. இந்த கார்டு இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம ஞாபகமாவது வச்சுக்கணும், நான் ஆயுஷ்மான் பாரத் பெனிஃபிஷரி, என்னுடைய ஐடி இது அப்படின்னு சொன்னாலே அதை கேப்சர் பண்ணுவாங்க. அதுவும் அது தெரியாமல் இந்த அட்டையும் எடுக்காமல் போனீங்கன்னா திருப்பி அங்கே போய் அட்லீஸ்ட் யூ ஷுட் சே உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் தெரியணும், உங்கள் ஆதார் கார்டு நம்பர் தெரியணும். இந்த 2 நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 1 நம்பரை வச்சுக்கணும். இல்லை அதையும் ஞாபகம் வச்சுக்க முடியலனா அட்டையாவது நம்ம கையில் வச்சுக்கணும். அட்டை இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ மேம். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம். தொலைபாலம்
ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ ஓகே அவங்க லைனில் வரல. ஓகே மேம், இப்போ இந்த கார்டு பற்றி, இப்போ கார்டு வந்து எந்த மாதிரியான கார்டு வந்து நமக்கு இருக்கும்? யூஸ்வலாக நம்ம வந்து இட்ஸ் அப் ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் நாங்கள் பேப்பரில் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த வருடம் இந்த திட்டம் கொண்டுட்டு வரும்போது புதுவை மாநிலம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது கார்டு மூலயமாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்ஸ் தான் கொடுக்கலான்னு இருந்தோம். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்கவுங்க ஏரியாவிலே கலர் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இட்ஸ் லைக் அன் ஏடிஎம் கார்டு. ஓகே, அப்போ ஏடிஎம் கார்டு மாதிரி நம்ம இந்த கார்டையும் கையில கையில வச்சிருந்தாக்கா சேஃப்டி தான். சேஃப்டி தான். இது வந்து ஒரு விபத்து நேரிடும் போது கூட அவங்க வந்து எந்த இடத்துல வேணாலும், ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அது கார்டு ஸ்கூல் ஐடி கார்டு போட்டுக்கிற மாதிரி இது கையில வச்சுக்கணும். தேவைப்பட்டா அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வைத்தியம் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் ரொம்ப எஃபெக்டிவா ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகே மேம், இப்போ வந்து இந்த மருத்துவ காப்பீடு வச்சுருக்கிறவங்க மருத்துவமனைகளுக்கு போகும்போது அங்கே வந்து இவங்க நான் இந்த மருத்துவ காப்பீடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போயிட்டு அவங்க அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம், தொலைபாலம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஞான சம்பந்தம் மேடம், ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஆ சொல்லுங்கள், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம் மேடம். சொல்லுங்கள் சார். முடிஞ்சது மே மந்த் இருந்துச்சே, ஆனால் ராமச்சந்திரா வந்து இது ஆயுஷ்மான் பாரத்தில் எம்பேனல் ஆகலை, அதனால உங்களுக்கு இல்லை. ஆனால் அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டல் இஸ் எம்பேனல்ட் அண்ட் ஆயுஷ்மான் பாரத். நீங்கள் தமிழ்நாடு வெப்சைட்டில் அடையார் இன்ஸ்டியூட் அங்கீகரிக்கப்பட்டிருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம். அதில் அங்கீகரிக்கப்பட்ட அடலைனா நீங்கள் அந்த பண்ணிக்க முடியாது. ஆனால் அப்போலோ பார்ட்டி வந்து முடியாதவங்க, நடக்க முடியாது. ஆக்சுவலாக அந்த ஸ்கீம் வந்து நமக்கு நேரில் வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நடக்குது அங்க வந்து பண்டிட் துரைசாமி ஸ்கூல்ல நடக்குது. நாளைக்கு நான் சொல்றேன் சார், அவங்க கேளுங்க மேடம், ஏதோ சொல்ல வரங்க கேளுங்க. அவங்க வந்து அங்கே கேம்ப் நடத்துகிற இடத்துல இருந்து ஒரு மித்ரா வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எம்பேனல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. போகும்போது அங்கே வந்து யாரை போய் இந்த இந்த திட்டத்தின் கீழே நான் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை போய் அணுகி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகள்லையும் இதுக்குன்னு ஒரு ஹெல்ப் டெஸ்க், ஹெல்ப் கியாஸ்க்னு போட்டிருக்கோம், ஆயுஷ்மான் பாரத் ஹெல்ப் கியாஸ்க். அதில் வந்து இதில் இந்த திட்டத்தோடைய ஒர்க் ஃபோர்ஸே மித்ராஸ்ன்னு சொல்கிறவங்க தான். தீஸ் மித்ராஸ் ஆர் தி மீடியேட்டர்ஸ் பிட்வீன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தி பெனிஃபிஷரிஸ். பேஷண்ட்டு போனாங்களாம், அவங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ட்ரீட்டிங் டாக்டருக்கும் மீடியேட்டராக இருக்கிறது இந்த மித்ராஸ் தான். ஸோ ஒரு ஒரு மருத்துவமனையிலையும் நம்ம இதுக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த பெனிஃபிஷரிஸ் வந்து அங்கே போனாங்கன்னா அந்த பேனர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே போய் இந்த கார்டை காமிச்சு அவங்க என்ன தேவை உதவி வேணுமானு அவங்க செய்வாங்க. அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயும் டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சு அந்த கன்சர்ன் ஸ்பெஷாலிட்டியில் காமிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் தனியார் மருத்துவமனைகளை கொடுத்தாலும் அந்த ரிசப்ஷன்லேயே
இது ஆயுஷ்மான் பாரத் ஹாஸ்பிட்டல்னு போட்டுட்டு அவங்களும் இன்சூரன்ஸ் சைடு ஆஃபீஸர்ஸ் ஒரு ஒரு அரசு மருத்துவமனைகளும் ஒவ்வொரு தனியார் மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத்தில் எம்பேனல் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸில் போர்டு டிஸ்பிளே இருக்குது. அதனால் அந்த மித்ராஸ் கிட்டே நீங்கள் போய் அந்த கன்சர்ன்ட் ஏரியாவில் போய் நீங்கள் கேட்டினாலே கொடுத்துருவாங்க. ஈவன் இந்த ரிசப்ஷனே அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் இப்போ வர வர என்னன்னா நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் பெனிஃபிஷரியாக இந்த கவுண்டருக்கு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து திட்டத்தில் இருக்குது. அதனால் மக்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஓகே மேம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து கார்டு வச்சுருக்காங்க, அப்படி இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து ஒரு கிராமங்களில் இருக்கிற மருத்துவமனைக்கு போகலாம், இல்லை சின்ன டவுனில் இருக்கிற மருத்துவமனைக்கு போகலாம். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு ஃபர்தராக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சிகிச்சை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து வேற ஒரு மருத்துவமனையை வந்து அவங்க ரெஃபர் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அங்கேயும் வந்து இவங்க வந்து இந்த இன்சூரன்ஸை யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்போ முதல் ரெண்டு நாள் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லையோ கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் தான் அந்த இரண்டு நாளுக்கு தான் அவங்க கிளைம் எடுப்பாங்க. ஒரு ஒரு தடவையும் கிளைம் வரும்போது அந்த கன்சர்ன்டு இண்டிவிஜுவலுக்கும் அவங்க மொபைல் நம்பரில் இவ்வளோ பணம் உங்கள் இதுலேருந்து டிடெக்ட் ஆகிருக்குன்னு ஒரு மெசேஜ் போகும். திருப்பி இங்கேருந்து அவங்க ஹையர் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த நாள்லேருந்து தான் அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். முதல் நாள்லேருந்து மொத்தமாக அவங்க கிளைம் ரேஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டூ டேஸ் இட் வில் கோ டு த ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஃப்ரம் த தேர்ட் டே இட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல். அண்டு எவ்வளோ மொத்தம் ஆகுறதுன்னு அவங்க பெனிஃபிஷரிக்கு மெசேஜஸ் போகும். 20,000 உனக்கு அப்பெண்டிசெக்டமி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 20,000 எடுத்திருக்காங்கன்னா அந்த 20,000 அவங்களுக்கு மெசேஜ் போகும். ஸோ யாரும் இன்னொருத்தவங்க கார்டை யூஸ் பண்ணவும் முடியாது, ஏமாற்றி பண்ணவும் பேர் மாற்றியும் பண்ண முடியாது. இது அவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பாக இருக்குது இந்த திட்டத்தில். மேம், நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தான் 500,000 அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு எல்லா டைமும் வந்து நமக்கு சிகிச்சைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அது யூஸ் பண்ணாமல் ஒரு அமௌண்ட்டு இருந்ததுன்னா அது ஏதோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? இல்லை, இது வந்து அதுதான் கேஷ்லெஸ் பேப்பர்லெஸ், பண பரிவர்த்தனையும் கிடையாது பேப்பர் இதுவும் கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு 500,000 கொடுக்குறோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க தேவைப்படாது, அடுத்த வருஷம் தேவைப்பட்டதுன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு புதுசாக 500,000 கொடுக்குறோம். இந்த வருஷம் நான் யூஸ் பண்ணல மேடம் அதை சேர்த்து அடுத்த வருஷம்னா அதுவும் கிடையாது. இந்த வருஷம் நான் யூஸ் பண்ணல எனக்கு கொடுத்துடுங்கனாலும் அதுவும் முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ப்ரீமியம் கட்டுது. ஸோ கவர்மெண்ட் வில் நாட் டூ தட். கவர்மெண்ட் ப்ரீமியம் கட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க, இதுக்கான ஃபண்டிங் வந்து எங்கேருந்து பெறுறாங்க? இதுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த 100,000 குடும்பம் ஆரம்பத்தில் கொண்டுட்டு வந்ததுக்கு 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஜனவரி 13ஆம் தேதி 2021 88,000 குடும்பங்கள் இந்த 100,000 குடும்பங்கள் கூட சேர்த்ததுனால இந்த 88,000 குடும்பத்துக்கும் புதுவை மாநிலம் 100% ஃபண்டிங் பண்ணுது. ஓகே மேம், இப்போ வந்து இந்த திட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒருவேளை ஏற்கனவே வேற ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தவங்க இப்போ வந்து வெளி மாநிலங்களில் அவங்களுடைய சிஎம் இன்சூரன்ஸ்லாம் இருக்கும்போது அந்த இன்சூரன்ஸை வச்சுருக்கிறவங்க இந்த திட்டத்துக்குள்ள பயன்பெற முடியுமா? அந்த இப்போ வந்து தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் சிஎம் இன்சூரன்ஸ்னு இருக்குது. ஆனால் அங்கே ஐடென்டிஃபை பண்ணுற பெனிஃபிஷரி வந்து அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் சிஎம் இன்சூரன்ஸில் தான் கிளைம் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம புதுச்சேரிக்கு வந்தாங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்தில் தான் கிளைம் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டேட்ல இருக்கும்போது சிஎம் இன்சூரன்ஸ், அவங்க மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு போனாங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் தான். ஓகே ஓகே, இப்போ அங்கே இருக்கிறவங்க ஆயுஷ்மான் பாரத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் தான்? முடியும் முடியும். அந்த இப்போ கர்நாடகாவுக்கு போறாங்க, தமிழ்நாடு பெனிஃபிஷியரி வந்து கர்நாடகாவுக்கு போறாங்கன்னா கர்நாடகா அது அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சின்னு சொன்னால ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி, ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி கர்நாடகா ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு தமிழ்நாடோட ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணிடும். ஓகே, இது பரிவர்த்தனையே கிடையாது. நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணிக்கிறேனோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தி அமௌண்ட் வில் கோ. இண்டிவிஜுவல் கிட்ட கையோ இல்லை அந்த இதுக்கு கவர்மெண்ட்டுக்கோ போகாது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. நீ எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்குன்னு ஒரு தனி எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட், இது அதுவும் ஆட்டோமேட்டிக். ஓகே, உங்கள் பேர் போட்டால் உங்களுக்கு இவ்வளோ கிளைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு கூட நம்ம அனுப்புறதில்லை, இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இந்த போர்ட்டல் இட் இஸ் இன்டிகிரேட்டட். ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெளிமாநிலத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்துடலாம் இல்லைங்களா? ஒருவேளை அந்த ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குது, அதுக்காக வந்து இவங்களுக்கு இந்த பெனிஃபிஷியருக்கு எதுவும் கேள்வி வருமா? இந்த மாதிரி எதுவுமே வரைய அமௌண்ட் எதுவுமே வராது. அது ஒரு கிளைம் செட்டில் பண்ணுறதுக்கு மினிமம் 15 டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 15 டேஸ் நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டோடைய இந்த கவர்மெண்ட்டுக்கும் இன்டராக்ஷன், அவ்வளோதான்.
அதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய குரூப்பே இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்புன்னு க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் இன்சூரன்ஸ் சைட் பீப்புளை நோடல் ஆஃபீஸர்ஸாக போட்டிருக்கோங்க, அவங்க எல்லாம் வந்து அந்த குரூப்பில் இருக்காங்க. இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு கிளைம் செட்டில் ஆகணும்னா நான் அந்த குரூப்பில் நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன்னா த நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி தே வில் டைரக்ட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் செட்டில் த கிளைம். ஸோ அதை உடனே பார்த்துட்டு நமக்கு செட்டில் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது கேரளாலேருந்து நம்ம செட்டில் பண்ண வேணா அவங்களும் அந்த குரூப்பில் போடுவாங்க. உடனே புதுச்சேரி, அதான் நம்ம பல இது பார்த்துருக்கோம், அதை ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த எவிடன்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு வி வில் செட்டில், புதுச்சேரி கவர்மெண்ட் வில் செட்டில் வித் கேரளா கவர்மெண்ட். ஓகே, தேங்க்யூ மேம், வெல்கம். நேர்லி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். கரோனா கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் மருத்துவர்களும் செவிலியர்களும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். மாஸ்க் எப்பொழுது நாம் விலக்க முடியும், எப்பொழுது வெளியே போக முடியும், எப்போது கோயிலுக்கு போகலாம், எப்போது பள்ளிக்கு போகலாம், எப்பொழுது திரைப்படத்திற்கு போகலாம், எப்பொழுது சாதாரணமான வாழ்க்கை வாழலாம் என்ற ஒரு கேள்வி உங்கள் அனைவர் மனதிலும் இருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு தீர்வு தான், அதுதான் தடுப்பூசி. கரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டால் மட்டும்தான் நமக்கு அது முழு பாதுகாப்பை தரும், நாமும் பாதுகாப்பாக இருக்க முடியும், மற்றவர்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அரசாங்கம் தடுப்பூசியை வைத்துக் கொண்டு வாருங்கள் போடுகிறோம் என்று சொல்கிறோம், நீங்கள் தயக்கம் காண்பிக்கிறீர்கள், தயக்கத்தை விடுத்து தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள், அதுவே உயிர் கவசமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க புதுச்சேரி அரசின் நலவழித்துறை துணை இயக்குனர் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் அதிகாரி டாக்டர் ஆனந்தலட்சுமி அவர்கள் நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய சொல்யூஷன்ஸ் கூட கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கும் சந்தேகம் இருக்கலாம், நீங்களும் வந்து அழைக்கலாம், அழைத்து உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் பெறலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2272487. மேம், இப்போது இந்த திட்டத்தின் கீழே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இது வரைக்கும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, அது இல்லாமல் எத்தனை பேர் என்ரோல் ஆயிருக்காங்க? நான் சொன்ன மாதிரி 196,000 குடும்பங்கள் நம்ம அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நம்ம இது வரைக்கும் மாலை 4 மணி வரைக்கும் 69,900 குடும்பங்கள் தான் என்ரோல் பண்ணியிருக்கோம். இன்னும் 120,000 குடும்பங்கள் இருக்குது. நபர்கள் எடுத்திங்கன்னா 200,000 நபர்கள் என்ரோல் பண்ணியிருக்கோம். இன்னும் 400,000 நபர்கள் நம்ம என்ரோல் பண்ணி ஆகணும். எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கீம் வந்து ஜனவரி மாதம் தான் ஆரம்பித்தோம். இந்த அப்ரூவல் டேட்டா இன்டிகிரேஷன்லாம் முடிஞ்சது வந்து மார்ச் எண்டு, ஏப்ரல் பிகினிங்கில். இந்த 1.5 மே ஜூன் அப்படி எடுத்தாலே 1375 கிளைம், 55,00,000 நம்ம வந்து கிளைம் செட்டில் பண்ணியிருக்கோம் புதுவை மாநிலத்துக்கு வரைக்கும். இது இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் நம்ம செட்டில் பண்ணுறோம். இப்போ இது வந்து அந்த குடும்பங்களுக்கு எப்படி மேடம் தெரியப்படுத்துகிறோம் நம்ம? அதான், ஒரு தடவை அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் அங்கே போகும்போது டிஸ்சார்ஜ் ஷீட் அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்போம். அப்போ காமிக்கும் போது அந்த டிஸ்சார்ஜ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளைமோட பேக்கேஜ் அமௌண்ட், சப்போஸ் இட் வில் பி 12,000 or 5,000 or ஈவன் 500 rupees ப்ரொசீஜராக இருக்கும். அது வந்து அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ எஸ்எம்எஸ் போகும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் போயிட்டு உங்கள் இது காப்பீடு திட்டத்தில் உங்களுக்கு 500 rupees பிட செலவு ஆகிருக்கு, மிச்சம் 49,495 உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் போகும்.
ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க கோவிடும் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. புதுச்சேரியில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க, இதால் கோவிடால் அஃபெக்ட் ஆகி இதில் பெனிஃபிட் ஆனவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்கங்க. இந்திரா காந்தி மருத்துவமனையில் நிறைய பேர் இது கொண்டுட்டு வந்திருக்காங்க. லக்ஷ்மி நாராயணால் ஆக்சுவலாக ஒரு பெனிஃபிஷரி வந்து மே 3rd அவர் அங்கே போயிருக்கிறாரு. ஆனால் போனப்போ ரொம்ப சீரியஸாக போனதுனால அவங்க வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி 23rd தான் அவங்க வந்து எங்கள் பில் கொடுக்கும்போது இது ஜாஸ்தியாக இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் ஆயுஷ்மான் பாரத் அட்டை வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. உடனே அவங்களுக்கு பதிவு பண்ணி 23rd அவங்க எண்ணெயில் இருந்தாங்களோ அந்த ஃபஸ்ட்டு 20 நாள் இல்லை, அந்த 23rd அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த 15 நாள் ட்ரீட்மெண்ட்டை ஆயுஷ்மான் பாரத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க உறுப்பு மாற்று சிகிச்சை அதுக்கும் கூட இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான உறுப்பு மாற்ற சிகிச்சைகள் வந்து இதில் பெற முடியும்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து இந்த பேக்கேஜ் 1393 ப்ரொசீஜர்ஸ்லேயே கொண்டுட்டு வந்துட்டாங்க. பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், இது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், இதுக்கெல்லாம் போன் மேரோ இதற்கெல்லாம் வந்து இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த திட்டத்தில் இணைச்சிருக்கிறாங்க. அந்த ஓகே மேம், இதில் வந்து எவ்வளோ தூரம் அந்த சிகிச்சை தொகை வந்து எவ்வளோ தூரம்? 15 லட்சம் ரூபாய் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு. அது வந்து ஒன்ஸ் இன் யர் லைஃப் டைம் தான், வருஷம் 15 லட்சம் கிடையாது. ஒரு லைஃப் டைமில் ஒரு தடவை தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், அதனால் ஒரு லைஃப் டைமில் 15 லட்சம் அந்த இண்டிவிஜுவல். இப்போது இண்டிவிஜுவலுக்கு அப்போ இல்லை அந்த ஃபேமிலியில் இருக்கிற, ஏன்னா நீங்கள் தொகை 5 லட்சம் சொல்லும்போது ஒரு ஃபேமிலிக்கு மட்டும்தான் 5 லட்சம் சொல்கிறீங்க. இப்போ ஒரே ஃபேமிலியில் ஒருவேளை ரெண்டு பேருக்குமே அது உண்டு, ஏன்னா அது வந்து ஒன்ஸ் இன் யர் லைஃப் டைம். அதனால் இப்போது ஒரு குடும்பத்தில் 2 பேருக்கும் கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்குன்னா 2 பேருக்குமே அந்த திட்டம் செல்லுபடியாகும். ஓகே மேம், இப்போ வந்து 1 வருஷத்துக்கு தான் வந்து ஒரு 5 லேக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வருஷம் போயிட்டு இப்போ போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷம் போயிட்டு நம்ம வந்து அதை ரெனியூவல் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இல்லைன்னா அதுக்கு ஏதாவது எக்ஸ்பைரி டேட் அப்படி ஏதாவது இருக்கணும்? எதுவுமே கிடையாது. இந்த ஒரு தடவை இந்த கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இது லைஃப் டைம் கார்டு, அவ்வளோதான். ஆதார் கூட நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் உங்கள் கைரேகையை ரெனியூ பண்ணணும், அப்டேட் பண்ணணும். பட் ஆயுஷ்மான் பாரத் கார்டு இந்த கார்டு தொலைஞ்சால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாமா தவிர நீங்கள் இதை புதுப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஸ்கீம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு கார்டே போதும். ஓகே மேம், இப்போ வந்து இந்த ஸ்கீம் பற்றின இப்போ விழிப்புணர்வு எல்லாம் ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்கீங்க, முகாம்கள் நடத்திட்டுருக்கீங்க, இதை பற்றி நான் இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி ஏதாவது? வி ஹாவ் அ டோல் ஃப்ரீ நம்பர், 1-800-425-7157. அந்த கால் டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்கள் குறைகளையும் சொல்லலாம், உங்கள் டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் வந்திருக்கு, நீங்கள் மக்கள் எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே மேம், எந்த மாதிரியான கேள்விகள் வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் கேட்கலாம்? சந்தேகங்கள் எந்த மாதிரியான சந்தேகம் உங்களுக்கு? எனிதிங் அபவுட் ஆயுஷ்மான் பாரத், எந்த மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, இந்த இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எதை கேட்கலாம், வெதர் யூஆர் அ பெனிஃபிஷரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, சப்போஸ் உங்களுக்கு கார்டு கிடைக்கல, கார்டு வந்து எங்கே பதிஞ்சு வாங்கிக்கலாம், இப்போ நான் இங்கேருந்து தமிழ்நாடுக்கு போகிறேங்க கார்டு இங்கே வச்சுட்டேன் அங்கே போயிட்டு நான் வாங்கிக்கலாமா புதுசானா, அங்கேயும் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் இருக்கு, நான் விட்டுட்டு வந்துட்டேன், என் நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதுசாகவும் கார்டு வாங்கலாம். இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே இந்த ஒரே அட்டை தான், ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் போகிற மருத்துவமனைகள் வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் எம்பேனல் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளாக இருக்கணும், வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. அது அட்டையும் நீங்கள் போகிற இடமும் அந்த அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட சேரலாம். அப்படியே மீறி அவங்க எதாவது கேட்டாங்கன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லேயே தே கேன் ஆஸ்க், இந்த மாதிரி எங்கள் கிட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வி வில் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தி ஹாஸ்பிட்டல். ஓகே மேம், இந்த நம்பர் வந்து அந்த கார்டிலே மென்ஷனாக இருக்குமா? ஆ, மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மேம் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிஷரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இன்னொருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு பெனிஃபிஷரி இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த சந்தேகத்தை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம், தலைப்பாலம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் மேடம் துளசிராமன், நான் கன்னிகோயில இருந்து பேசுறேன், பாண்டிச்சேரி. நல்லதுங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். உங்க சந்தேகத்தை கேளுங்க. இப்ப நான் வந்து சென்ட்ரல் பாராமெடிக்கல் சிஎஸ்பிஎஸ் இல்லையா, சென்ட்ரல் பாராமெடிக்கல் போஸ்ட். ஆமாங்க, அதுல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். இப்ப நான் அதுல வந்து பெனிஃபிஷரியா எனக்கு சேர முடியுமா? சேர முடியும் சார், சிஏபிஎஃப்
கேட்டகரி சேர முடியும். உங்களுக்கு தனியாவே இருக்கு. சார், உங்களுக்கு வந்து டைரக்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டைரக்டா உங்களுக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு டைரக்டா இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமா உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும்னா விக்டர் சைமோனல் ஸ்ட்ரீட்ல டிஎம்எஸ் ஆஃபீஸ்னு இருக்கு, அதுல வந்து ஆயுஷ்மான் பாரத் ஆபீஸ் இருக்கு. நீங்க அங்க வாங்க, உங்களுக்கு அதுக்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்து உங்களுக்கு என்ரோல் பண்ண செய்யும். ஓல்டு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் சார், பார்க்கு ஆப்போசிட். மேம், இப்போ இவர் கேட்ட கொஸ்டின் சம்மந்தப்பட்டு இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சிவப்பு அட்டை இருக்கிறவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு. இவர் வந்து இப்போது பேராமிலிட்ரியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி வேறு ஏதாவது அடிஷ்னலாக இருக்கிறவங்க, போர்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கும் கொண்டுட்டு வராங்க. எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, இன்னும் நம்ம டேட்டா இன்டிகிரேட் பண்ணலை. போர்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், இஎஸ்ஐ, இந்த சிஏபிஎஃப் இவங்களுக்கெல்லாம் இது கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுன்னு டேட்டா இன்டிகிரேஷன் நடக்கலை, பட் த ப்ராசஸ் இஸ். ஓகே, இப்போ அவங்க வந்து எங்கே அணுகணும்? இந்த சிஎப்பிஎஃப்லாம் டைரெக்டாக எங்கே வேணாலும் அந்த எம்பேனல்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம நாட்டையே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் அந்த இது உண்டு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்வி தான் மேம், இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க, அவங்களும் சிவப்பு கார்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சிவப்பு கார்டாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு அட்டை, அந்த குடும்பத்துக்கு ஃபுல்லும் அட்டை இருக்கும், அந்த பாப்பாக்கும் அட்டை இருக்கும். ஆனால் அவங்க வந்து எல்லோ கார்டு ஹோல்டர்ஸாக இருந்துச்சுன்னா ஷி வில் நாட் பி எலிஜிபிள். ஏன்னா அந்த குடும்ப அட்டையில் போய் இவங்க பேர் சேர்றதுனால ஷி வில் பிகம் அ எல்லோ கார்டு மெம்பர், ஸோ ஷி வில் நாட் கெட் த பெனிஃபிட். ஓகே, அப்போது ஒரு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா உடனே அவங்களும் போயிட்டு பதிவு பண்ணிக்கணும் எப்படி இருந்தாலும் சிவில் சப்ளைஸில் அதை டேட்டா ரேஷன் கார்டில் டேட்டா ஏற்றுவாங்க, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணும்போதே அதையும் சேர்த்து பண்ணிடணும், இன்சூரன்ஸ்க்கும் சேர்த்து அவங்க போயிட்டு. அப்போவுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டு எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் எந்த ஞாயிற்றுக்கிழமை தவிர நீங்கள் எந்த நாள் வந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படி தானுங்க மேம்? இப்போ வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே எந்தெந்த மருத்துவமனைகளில் இருக்குது அப்படின்றது இப்போ நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒருவேளை திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த மாதிரி இருந்தாக்கா அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 27,000 ஹாஸ்பிட்டல்ஸ் ஆயுஷ்மான் பாரத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அங்கே இருக்கிற இப்போ ஒரு ஆந்திராவுக்கு போகிறீங்க, ஆந்திரா டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க. இல்லை அப்படி உங்களுக்கு தெரியல, நீங்கள் புதுச்சேரியா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கேட்டால் கூட நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து சொல்லுவாங்க. ஓகே மேம், இப்போ வந்து நிறைய பேர் ப்ரைவேட் இன்சூரன்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த இன்சூரன்ஸும் யூஸ் பண்ணி இந்த இன்சூரன்ஸும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை நீங்கள் சொல்கிற அந்த தொகை வந்து எக்ஸீட் ஆகி போகும்போது அந்த மாதிரி அது உண்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி ஆயுஷ்மான் பாரத். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் அலவுடு. ஆனால் இதுவே இன்னொரு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க மேம் இல்லை இந்த சிவப்பு கார்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து எல்லோ கார்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த சிகிச்சை பெற அளவுக்கு வந்து பண வசதி படைத்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த எல்லோ கார்டு இருக்கிறவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? புதுவை மாநிலத்தில் இது வரைக்கும் முயற்சிகள் முடிஞ்சிடுச்சு. கவர்னர்கிட்ட நாங்களும் வச்சுருக்கோம், அவங்களும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட்ஜெட்டில் வந்து ஃபண்டு ரிலீஸ் ஆச்சுன்னா வி வில் புது இந்த புது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அது அங்கீகரிச்சுட்டாங்கன்னா இந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் வந்துடும். ஓகே மேம், இப்போ நீங்கள் முகாம்கள் நடக்குது அப்படின்னு சொன்னீங்களே மேம், அந்த முகாம்கள் வந்து பாண்டிச்சேரியில் இன்னும் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்றது இன்னொரு முறை மக்களுக்கு வந்து தெரிகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து காலப்பெட் தொகுதியில் வந்து பிளைண்ட் ஸ்கூலும் ஸ்டடி ஸ்கூல்லையும் நடக்குது. லாஸ்பெட்டில் வந்து பண்டிட் துரைசாமி ஸ்கூலில் நடக்குது. அப்புறம் அரியாங்குப்பம் கான்ஸ்டுவன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அரியாங்குப்பம் கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல், அப்புறம் சத்தியமூர்த்தி தீரர் சத்தியமூர்த்தி ஸ்கூல் முருங்கப்பாக்கம் அங்கே நடக்குது. அப்புறம் வந்து வில்லியனூரில் வந்து சப்சென்டர் மனவெளியில் நடக்குது. தட்டாஞ்சாவடி கான்ஸ்டுவன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்னியம்மன் கல்யாண மண்டபம், வினோபா நகர்,
அங்கே நடக்குது. சனிக்கிழமை அது ஒரு அது ஒரு ஒரு கான்ஸ்டியூவன்சியாக போகிறோம். இப்போ சனிக்கிழமை வந்து திருப்பி இதில் ஆரம்பிக்கிறோம், முருங்கை கொம்பாக்கத்தில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சேத்திலால் நகர் வந்து டியூஸ்டே. கதிர்காமம் கான்ஸ்டியூவன்சி வந்து திங்கக்கிழமையிலேருந்து 5 நாளைக்கு போகுது. திருபவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா July 5th போகுது. ரெட்டியார்பாளையம் இந்திரா நகர் கான்ஸ்டியூவன்சி எடுத்திங்கன்னா அது July 1st அது ஒரு 5 நாளைக்கு போகுது. ஸோ ஆஸ் இட் இஸ் கம்மிங் வி நாங்கள் வந்து பேப்பரில் இது அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்தந்த தொகுதி நாளைக்கு எங்கே நடக்க போகுதுன்னு இன்றைக்கே நாங்கள் பேப்பருக்கு அறிக்கை கொடுத்துறோம். ஸோ அது இல்லாமல் அந்தந்த ஏரியா கான்ஸ்டியூவன்ஸ்லையும் தி ஆர் மேக்கிங் அவேர்னஸ், தி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ், மைக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, பேம்ப்ளெட்ஸ் அடிச்சு கொடுக்குறாங்க, ஆஷாஸை அனுப்பி மோட்டிவேட் பண்ணி வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ அவேர்னஸ் இஸ் கிரியேட்டட் அட் ஆல் லெவல்ஸ், கிராஸ் ரூட் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இந்த திட்டத்தை பற்றி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் வந்து பதிவு பண்ணுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுறோம், பேப்பர்லேயும் கொடுக்குறோம் நம்ம. அது அதையும் மீறி வந்து பதியிறவங்க அந்த மெசேஜை கூட இருக்கவங்களுக்கு போய் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான். தேங்க்யூ மேம். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம், தொலைபாலம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் ராஜேஸ்வரிங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோட்ல இருந்து பேசுறேன்மா. ராஜேஸ்வரிங்க. ராஜேஸ்வரிம்மா, நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. தமிழ்நாட்டுல ஈரோட்ல இருந்து பேசுறேங்கம்மா. எனக்கு நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. வாங்கம்மா, தாராளமாக வந்து அரசு பொது மருத்துவமனை இருக்கு, பாஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நீங்க எங்க வேணாலும் வந்து வைத்தியம் பண்ணிக்கலாம். உங்க அட்டை எடுத்துட்டு வந்து காமிங்க. நன்றி. நன்றிங்கம்மா. சரிங்கம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, மருத்துவமனைகள் ப்ரைவேட் மருத்துவமனைகளையும் வந்து கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, இது இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்காதா மேம்? அதாவது தனியார் மருத்துவமனைகளோட எண்ணிக்கை இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக, இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டில் அந்த ஹாஸ்பிட்டல் அங்கீகரிக்கப்படணும்னா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 30 மினிமம் க்ரைட்டீரியா அண்ட் 5 அட்வான்ஸ் க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் ஆனாதான் நம்ம வந்து அந்த மருத்துவமனையை ஆயுஷ்மான் பாரத்தில் அங்கீகரிக்கப்பட முடியும். இது இது இந்த 30 க்ரைட்டீரியா அவங்க ஃபுல்ஃபில் ஆகிறாங்களா இல்லையா என்பதுக்கு ஒரு டீம் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் நேரடியாக விசிட் பண்ணும், விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பேசிக் இதிலிருந்து அதுக்கு தகுந்த உபகரணங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம அங்கீகரிக்கப்படுவோம். இது வந்து ஒரு டீம் போகும், இட் இஸ் நோன் அஸ் டிஸ்ட்ரிக்ட் டீம். இந்த டிஸ்ட்ரிக்ட் டீம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கலெக்டர்கிட்ட சப்மிட் பண்ணி, கலெக்டர் கையெழுத்தோட தான் ஸ்டேட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்டேட் கமிட்டிக்கு அதை வைப்போம். அந்த ஸ்டேட் கமிட்டி அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இப்படி இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இதுவரைக்கும் அனைத்து மருத்துவமனை மருத்துவ கல்லூரிகளையும் வந்திருக்குது. பிம்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அந்த மருத்துவக் கல்லூரியும் அங்கீகரிக்கப்படும். அது இல்லாமல் சில ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட் கோசம் 2 மருத்துவமனைகள் வெயிட்டிங்கில் இருக்குது, க்ளூனியும் ஏஜி பத்மாவத்தியும். இது ரெண்டும் அந்த ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட் வந்துடுச்சுன்னா ஒன்ஸ் தென் இட் பி எம்பேனல்ட் அண்ட் ஆயுஷ்மான் பாரத். தேங்க்யூ மேம். இன்னொரு காலர் இருக்காங்க, நாங்கள் பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம், தொலைபாலம். ஹலோ சார். மேடம். சார் வணக்கம் சார். உங்க டிவி வால்யூம் குறைச்சுக்கோங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க உங்க கேள்வியை. சென்னையில இருந்து பேசுறேன். கேளுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன். கொடல் இறக்கும் மேடம், அது எப்படி கார்டு வாங்கணும்னு? சார், உங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு கிட்டே இருக்க அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே உங்கள் அட்டையை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் அட்டை கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கா மேம், அவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த கார்டு வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. கார்டு வாங்கிட்டு போக வேணாம், அப்படியே டைரெக்டாக அரசு மருத்துவமனைக்கு போனாலே அவங்களுக்கு அங்கே கொடுத்துடுவாங்க. அங்கே கொடுத்து அப்படியே ட்ரீட்மெண்ட், அதுக்கு தான் ஹெல்ப் டெஸ்க்குன்னு வச்சுருக்குறோம். ஓகே ஓகே.
ஸோ அப்போ அதுக்காக வந்து நம்ம தனியாக போய் இது நாங்கள் ஏன் கொண்டுட்டு வந்தால் இந்த இப்படி நாங்கள் ஏன் சிறப்பு முகாம்கள் நடத்தினோம் இதை பற்றி இந்த ஸ்கீமை பற்றி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸும் வரும் அந்த அட்டை இருந்தால் அந்த அட்டையை உபயோகிக்கணும்னு தெரியுன்றதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி முகாம் நடத்துகிறோம் இல்லாவிட்டால் அவங்க தேவை இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்க நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம் பட் வி வாண்ட் டு க்ரியேட் அவேர்னஸ் பை கிவிங் திஸ் கார்டு ஸோ அவங்க மெயின்லி டு ரெடியூஸ் தி அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம் அதனால இந்த மாதிரி ஒரு கார்டு சிஸ்டம் அவங்க கொண்டுட்டு வந்து இந்த கார்டு சிஸ்டம் அவங்களுக்கு வரும்போது நம்ம இதை பற்றி சொல்கிறோம் இந்த ஸ்கீமை பற்றி சொல்கிறதுனால தே கேன் யூஸ் த ஸ்கீம் தே கேன் யூட்டிலைஸ் த ஸ்கீம் வென் தே கோ டு அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தே கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் ஸ்கீம் சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை இந்த கார்டு என்ரோல்மெண்ட்டை நம்ம சிறப்பு முகாமுகா நடத்தி என்ரோல்மெண்ட் பண்ணுறோம் வேறு ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆமாம் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க பார்த்துட்டு வந்து ஹலோ வணக்கம் தலைப்பாலம் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க என் பேர் ராஜேஸ்வரி சென்னையில இருந்து பேசுறேன் நல்லதுங்கம்மா உங்க சந்தேகத்தை கேட்கலாம் அது அந்த அட்டை வாங்கணும் காப்பீடு அட்டை வரல சரிங்க எங்க வாங்கலாம் மா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ரெட் கலர் ரேஷன் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் சிஎம் இன்சூரன்ஸில் எலிஜிபிள்மா அந்த சிஎம் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் பெனிஃபிஷரியாக இருந்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அரசு மருத்துவமனைகளை கேட்டிங்கன்னா அவங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஐடென்டிஃபைடு இண்டிவிஜுவலாக இருந்தால் உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க அரசு மருத்துவமனைகளுக்கு தான் நீங்கள் போகணும் வரமாட்டாங்க ஓகே அவங்களுக்குன்னு அத்தனை பேரும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் கிடையாது அதனால் அந்த அதில் ஒர்க் பண்ணவங்களுக்குன்னு ஒரு டேட்டா இருக்குது அந்த டேட்டாவை அவங்க இன்டிகிரேட் இன்னும் நம்ம பாண்டிச்சேரியில் இன்டிகிரேட் பண்ணலை பட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வந்தாங்கன்னா வி ஆர் டேக்கிங் த டேட்டா அண்ட் சென்டிங் இட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் வில் கெட் இட் டன் ஓகே தேங்க்யூ மேம் இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துச்சு நீங்கள் மக்களுக்கு வந்து சொல்ல நினைக்கிற இது ஆலோசனைகள் அறிவுரை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் என்னுடைய ஆலோசனை அறிவுரை மக்களுக்கு நான் என்னன்னா முதல் கட்டமாக இந்த இது ஒரு மிக பெருமையான இது ஒரு மிக பெருமையான மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து நல்ல விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இதை நல்ல விதத்தில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முதல் கட்டமாக நம்ம பதிவு செஞ்சுக்கணும் இந்த பதிவு செஞ்சது நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சேர்ந்தவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரிலேட்டிவ்ஸு அவங்களுக்கும் இந்த மெசேஜை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்களையும் இதை பதிய சொல்லணும் ரெண்டாவது வந்து நம்ம எவ்வளோ இந்த ஸ்கீமில் நம்ம பெனிஃபிட் ஆகிருக்கோமோ இந்த பெனிஃபிட்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்டோரியாக மற்றவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா அவங்களும் இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மெசேஜ் வில் ரீச் டு த வைடர் சொசைட்டி அதாவது தெரியாதவங்க இப்போ பெட்டிலேயே இருக்காங்க அவங்களுக்கு வந்து சில வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க அந்த வயசானவங்க இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி மெசேஜஸ் அவங்களுக்கு போச்சுன்னா தே கேன் கெட் ட்ரீட்மெண்ட் வித்தவுட் எனி ஹெல்ப் அவங்க அங்கேருந்து ஒரு கால் சென்டருக்கு நம்பர் கொடுத்தாலே நம்ம போய் அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம டெக்னாலஜி மாறி இருக்கு அது ஒன்று இரண்டாவது வந்து என்னுடைய இதுனா இந்த ஸ்கீம் வந்து அவங்களுடைய அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்கு தான் இந்த சிஸ்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அதனால் மக்கள் வந்து இந்த திட்டத்தை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது கவர்மெண்ட்டோட இந்தியன் கவர்மெண்ட்டோட எய்மே வந்து 50 கோடி மக்களுக்கு இந்த டார்ஜெட் அப்போ வந்து நம்ம ஒரு சிறு மாநிலமாக இருந்துட்டு இந்த திட்டத்தை வந்து எல்லாரும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அது தெரியலன்ற ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம இத்தனை சிறப்பு முகாம்கள் இவ்வளோ பேனர்ஸு இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸு இவ்வளோ மோட்டிவேஷன் நம்ம பண்ணுறது வந்து இட் ஷுட் ரீச் த லாஸ்ட் கடைக்க ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த திட்டத்தை பற்றி தெரியணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் என்னுடைய கருத்தை நான் வந்து யார் இதை அனுபவித்தாலும் இதை வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லுவாங்கல்ல வாட்ஸ்அப் மூலயமா நம்ம சொல்கிறது 4 பேர் காதால் கேட்டாலே இந்த மெசேஜ் பரவுகணும் அந்த மாதிரி இது வந்து நம்ம 4 பேருக்கு சொன்னோம்னா அந்த 4 பேர் இன்னும் 4 பேருக்கு சொல்ல பார்த்து இந்த மெசேஜ் வில் ஸ்ப்ரெட் வைட்லி ஸோ த ஸ்கீம் வில் கெட் யூட்டிலைஸ்ட் அண்ட் பெனிஃபிட் மெயின்லி ஏழை மக்கள் இந்த திட்டத்தை நல்லபடியாக உபயோகிச்சுக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதுதான் எல்லாரோடைய நோக்கமும் அதுதான்
திட்டத்தோட நோக்கமே வந்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறணும் அப்படின்றதான் அவ்வளோ. அது வந்து எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னீங்க. எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற உங்களுடைய இந்த ஆர்வம் வந்து ரொம்ப நல்லா தெரியுது மேம். இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்திருந்து நிறைய விழிப்புணர்வு கருத்துக்கள் கொடுத்தீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து இமீடியட்டாக அவருக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நேர்களே, பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் பற்றி நம்மளுடைய டாக்டர் மேடம் வந்து ரொம்ப அழகாக எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ பாடுபட்டுட்டு வராங்க. இதை நம்மளும் வந்து அந்த நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லி எல்லோரும் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதால் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நாம் நிலையத்தின் சார்பாக வேண்டிக்கிட்டு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.